வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம வந்து பாட் பெயிண்டிங் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த மண்பானை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன முதல்ல பாட் பெயிண்டிங்க்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்துக்குவோம். எம்சீல் வேணும், அதாவது எம்சீல் வந்து மூணு கலரில் டிஃப்ரென்ஸில் கிடைக்கிது. இது வந்து ஒயிட்டு, ஒயிட்டில் வந்து இந்த மாதிரி ரெண்டு பேக்கிங்கில் இருக்கும் இதுக்குள்ளே. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு இருக்கும். இது வந்து ரெண்டையும் நீங்கள் ஈக்குவல் அளவு எடுத்து நீங்கள் பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிக்கிட்டு மாவு மாதிரி பண்ணிக்கிட்டு செய்யணும். அது மாவு மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அரை மணி நேரத்தில் இறுகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ளூ கலர். இது எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் இருக்கிறது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ரெண்டுமே. இது ஒயிட் கலர், இது கொஞ்சம் கிரே மாதிரி வருது. இது வந்து பண்ணினீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இந்த ரெட் கலரில் வந்து இது வந்து நல்ல பிளாக்காக இருக்கும், இது ஒயிட்டாக இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பிளாக் கலர்லேயே வந்து பூ இருக்கும். அதுக்கு நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் தனியாக அடிக்கணும். இந்த ப்ளூ கலர் வாங்கினாலும் இதுலேயும் ரெண்டு பீஸ் இருக்கும். ஆனால் ப்ளூ கலரை வந்து நல்ல மெல்லிஸாக பண்ண வரும், ஆனால் சீக்கிரம் ஹார்டாயிரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக அழகாக வரும். நீங்கள் முத முத பண்ணும்போது ஒயிட் வாங்கி பண்ணுங்கள், இது வாங்கி பண்ணுங்கள், ஒயிட் கலர் வாங்கி பண்ணுங்கள். ஃபேப்ரிக் பெயிண்ட் வேணும், ஒயிட் வேணும். அப்புறம் நமக்கு என்னென்ன, நீங்கள் லீஃபுக்கு க்ரீன், ஃப்ளவருக்கு வந்து எல்லோ, ரோஸ் அந்த மாதிரி ஃபேப்ரிக் கலர் வாங்கிக்கோங்க. இது வந்து கழுவுனாலும் வாஷ் பண்ணாலும் பானையை நீங்கள் பின்னாடி அழுக்காக இருக்குன்னு வாஷ் பண்ணாலும் போகாது. போஸ்டர் கலர்லாம் இருந்தால் பேப்பரில் நோட் புக்கில் அடிக்கிற கலர் அது வந்து போயிடும். அதனால் ஃபேப்ரிக் கம்பெனி வாங்கிக்கோங்க. இது வந்து பானைக்கு வந்து வெளி கோட்டிங் அடிக்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பிளாக் கலர், இது ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன். இது வந்து வார்னிஷ். வார்னிஷ் எதுக்காகனா, அந்த பானையை ஃபுல்லாக ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபுல் பானைக்கும் இந்த வார்னிஷ் அடித்தோம்னா இது கலர் இல்லை, ஷைனிங் கொடுக்கறதுக்காக, பானை வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்காக. இப்போ நான் வந்து பானைக்கு வந்து பெயிண்ட் வச்சுக்குவோம். இது வந்து ஃபேப்ரிக் கலர்லேயும் அடிக்கலாம், ஆனால் இதுக்கு வந்து மூணு பாட்டில் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். மூணு பாட்டில் கலர் நீங்கள் இதுக்கு அடிக்கணும். அதனால் இது வந்து உங்களுக்கு ஈஸி. இந்த கலரை அடித்து நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும், நல்லா கலர் காயணும். பானையை வந்து, மண்பானையை வந்து நீங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. இது வந்து கருப்பு கலர், வந்து கருப்பும் வெள்ளை கலரும் நமக்கு அதிகமாக செல்லும் பானைக்கு. நீங்கள் இந்த பானைக்கு வந்து ஃபேப்ரிக் கலர் அப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு பாட்டில் நாலு பாட்டில் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஏஷியன் பெயிண்டை வாங்கி அடிச்சிங்கன்னா ஒரு சின்ன 50 ml பேக்கெட்டே உங்களுக்கு வந்து ஒரு 6-7 பானைக்கு போதும். ஹார்ட்வேர்ட் கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பெயிண்ட். நல்லா பெயிண்ட் ஒரு மணி நேரம் காயட்டும். அதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு வந்து எப்படி பூ பண்ணுறதுன்னு செஞ்சு காமிச்சிடுறேன், ரோஸ் பண்ணுறத. இதில் வந்து பவுடர் கொஞ்சம் ஒட்டிக்கோங்க. எம்சீல் வந்து கையில் ஒட்டும், உங்களுக்கு பூ வந்து பண்ண வராது. அதனால் பவுடரை கையில் தேய்ச்சி போகணும். இந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ ஒரு 1/2 hour நான் முன்னாடி பண்ணியிருக்கேன். இன்னும் லேசாக காயணும். நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம கொண்டுட்டு வந்துக்கலாம். இதில் இதில் கொஞ்சம் எடுத்துருக்கேன், இந்த ஒயிட்டில் கொஞ்சம் எடுக்கிறேன். ஒரே பேக்கிங்கில் உங்களுக்கு ரெண்டு இது தருவாங்க. ஒயிட்டும் இந்த கலரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நீங்கள் செஞ்சு முடிக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து செய்வோம்னு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே, எப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே இறுகி போயிடும், கல் மாதிரி போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ கையில் ஒட்டாமல் பவுடர் தடவிக்கோங்க.
பூ எதன் வந்து நல்ல லேசா இருந்தா தான் அழகா இருக்கும். கனமா இருந்துச்சுன்னா நேச்சுரலா தெரியாது பூ பார்க்க. அதனால இந்த மாதிரி நல்ல தின்னா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இது ஒரு இதழ் நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப அடுத்த இதழ் அடுத்த இதழ் ரெண்டாவது இதழ் வந்து நல்ல ப்ராடா அகலமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒடுக்கமா இருந்துச்சுன்னா கீழே போயிடும் இதழ். ஃபர்ஸ்ட் இதழை விட கொஞ்சம் அகலமா இருக்கு. இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் மடக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த மூணாவது இதழ் செய்ய போகிறோம். இப்போ நம்ம மூணாவது இதழ் செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா அகலமாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டப்பட்டபடி நீங்கள் இந்த இதழை வந்து மடக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டோம்ல, இந்த கீழ் பக்கம் வந்து கொஞ்சம் அகலமாக கொஞ்சம் கனமாக வந்துடும். நம்ம மூணு இதழ் சேர்த்துருக்கிறதுனால இந்த பக்கம் அதிகமாக வந்துருச்சுல. இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்ருங்க. பேஸ்ட்டை எம்சியில் இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் கனம் குறைஞ்சிரும். நம்ம கடைசியாக பூ ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு லீஃப் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். ரோஸோட லீஃப் வந்து சின்னமாக தான் இருக்கும், அதனால் சின்னமாக செய்வோம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் லீஃப் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த மாதிரி ஒரு கத்தி மாதிரி சின்னமாக வச்சுக்கோங்க. அதை இந்த பவுடரில் வந்து தொட்டுக்கோங்க. இல்லாட்டி கத்தியில் ஒட்டும். உங்களுக்கு எம்சில் வந்து கத்தியில் ஒட்டி உங்களுக்கு நல்லா கோடு இழுக்க வராது. இப்படி தடம் படுற அளவுக்கு இந்த மாதிரி கோடு போடணும். கோடு போட்டாச்சு. இப்போ இந்த இதழ் வந்து நேரே இருக்குது. நீங்கள் இப்படி இப்படி லேசாக அப்படி மடக்கி விடுறதுனாலும் மடக்கி விட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த பாருங்கள், இது செஞ்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, அதனால் இறுகிடுச்சு, மடங்காது. நான் எப்படி மடக்கி விட்டேனோ அப்படி இருக்கு. இந்த பூ செஞ்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த சேஃபில் செஞ்சீங்களோ அப்படி இருக்கும். கீழே போட்டாலும் உடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவில் நீங்கள் வந்து எத்தனை ரோஸ் வேணுமோ அப்படி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரோஸ் வந்து மொட்டு பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கடைசியாக செய்வோம்னு செஞ்சீங்கன்னா இறுகி போயிடும். இந்த மாதிரி மொட்டு மாதிரி வச்சுக்கிட்டு கீழே இருக்க போர்ஷனை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வந்துடுங்க, தின்னாக்கிடுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டேன். கீழே ஸ்டெம்மு, மேலே மொட்டு. இப்போ இதுக்கு வந்து அந்த லீஃப் வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி தின்னாக எடுத்துக்கோங்க. இதை ரெண்டாக கட் பண்ணிக்குவோம். இப்போ
ரெண்டு பீஸ் ஆக்கிட்டேன் இப்ப இந்த மாதிரி பண்ணிருங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க மூணுது ஒட்டுவோம் ஒரு பக்கம் வந்து பானையில நம்ம ஒட்டிடுவோம் அதனால நீங்க நிறைய வைக்க தேவையில்லை இன்னும் ஒன்று மட்டும் இந்த பக்கம் வைப்போம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஒட்டிக்கும் இந்த கீழே இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஸ்டெம்மாக ஒட்டிடுங்க இது ஹாஃப் அன் அவர் நம்ம காயணும் காஞ்சால் இந்த மாதிரி வந்துடும் இது இப்போ தான் செஞ்சேன் காயில் காஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி மொட்டு ரோஸ் மொட்டு வந்துடும் அப்போ நம்ம ஒயிட் கலர் எம்சிலில் செஞ்சோம் இப்போ ப்ளூ கலர் எம்சில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அது பெஸ்ட்டு ஒயிட் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ப்ளூ ப்ளூ வந்து இந்த மாதிரி இருக்கும் இது ஒரு கலர் இது ஒரு கலர் ரெண்டுலையும் சேர்த்து அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒயிட் கலரில் நம்ம பண்ணோம் இல்லையா அது வந்து இது இது இந்த இந்த கலரில் இப்படி இருக்கும் ரெட் கலரும் ப்ளூ கலரும் இந்த மாதிரி கலரில் இருக்கும் இந்த மாதிரி கலரில் சத்தம் கேட்குது பார்த்தீங்களா கல் மாதிரியே இருக்கும் கீழே போட்டாலும் உடையாது அதனால் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி எதில் வேணாலும் வால் ஹேங்கர் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு நம்ம இப்போ வந்து எல்லா பூவும் செஞ்சு வச்சுருக்கோம் இந்த ஒயிட்டில் இருக்கிறதுலாம் ஒயிட் எம்சில் வச்சு பண்ணின பூ இது எல்லாமே இது எல்லாம் வந்து ப்ளூ கலர் வச்சு பண்ணின பூ இதெல்லாம் ரெண்டு பேக்கெட் எம்சிலுக்கு இவ்வளவு தான் வந்திருக்கு இப்போ எம்சியில் வந்து மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எம்சில் வச்சே நம்ம ஒட்ட போகிறோம் பானையில் இந்த மாதிரி எம்சியில் ஒட்டிக்கோங்க கொஞ்சமாக தெரியாதபடி ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒட்டினா பிடிச்சிக்கும் இறுகிரும் நம்ம கலர் அடிக்கவும் அந்த ஒட்டி இருக்க எம்சில் தெரியாது நம்ம இந்த அளவுக்கு தான் எடுத்து ஒட்டுறோம் ஒயிட் எம்சிலே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒயிட் எம்சில் கிடையாதுன்னா ஈஸி உங்களுக்கு பூவை செட் பண்ணுறது மட்டும் அழகாக செட் பண்ணிக்கோங்க அடியில் பெரிய பூ வச்சு மேலாக போக போக சின்ன பூ வைங்க ஹாஃப் அன் அவரில் நல்லா இறுகிறோம் எம்சில் வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கின்றோம் இந்த மாதிரி சின்ன ரோஸும் செஞ்சு வச்சுக்கோங்க மொட்டுக்கு வந்து இந்த பக்கம் ஃப்ரீயாக விட்டுருக்கேன் ஒட்டுறதுக்கு இந்த மூணு பக்கமும் எதல் வச்சுருக்கேன் அதனால் அந்த மூணு பக்கமும் தெரிகிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இந்த இடத்துல நம்ம திரும்ப வந்து பிளாக் கலர் டச் பண்ணிடுவோம் அதனால் உங்களுக்கு எம்சில் ஒட்டினது தெரியாது
இந்த மாதிரி சின்ன ரோஸ் எல்லாம் மேலாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. லீஃப் எல்லாம் இந்த மாதிரி சைடுல வர்ற மாதிரி. ரொம்ப சின்ன லீஃப்லாம் வந்து இந்த மொட்டுக்கிட்ட வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் ஒட்டி காஞ்ச பிறகு நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். இப்போ மொட்டுக்கு வந்து மூணு பக்கம் நான் இந்த லீஃப் க்ரீன் லீஃப் வச்சுருக்கேன். இந்த பக்கம் தான் நம்ம ஒட்ட போகிறோம். அதனால் இந்த ஸ்டெம்மில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி எம்சியில் வந்து இப்படி நீளத்துக்கு இப்படி வச்சுக்கிட்டுருங்க. வச்சுக்கிட்டு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒட்ட போகிறோம் நம்ம. இப்போ இப்படி ஒட்டிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும், அது பிடிச்சிக்கின்றோம். இந்த மாதிரி சின்ன லீஃபாக இருந்துச்சுன்னா ஒட்டுறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், இந்த பின்னாடி அடிப்பக்கத்தில் லேசாக எம்சியில் இந்த மாதிரி ஒட்டி இதை வந்து இப்படி ஒட்டிடுங்க. இப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒட்டிக்கின்றோம். இதை வந்து நம்ம வந்து ஒரு மணி நேரம் காய விட்ட பிறகு தான் நம்ம கலர் அடிக்கணும். இப்போ ஃபேப்ரிக் கலரில் நான் ஒயிட் எடுத்து ஃபுல்லு எல்லாம் அப்ளை பண்ண போகிறேன். லீஃப் ரோஸ் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண போகிறேன். ஒயிட்டு அடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கலர்ஸ் கொடுக்க போகிறோம். இது ஒயிட்டாக இருந்தாலும் மறுபடியும் ஒயிட்டு கொடுத்தா தான் வந்து அழகாக இருக்கும். இது கொஞ்சம் அழுக்கு கலரில் இருக்கு இல்லையா, அதனால் இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிட்டேன். ஃபேப்ரிக் ஒயிட் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம வந்து ரோஸ்க்கெல்லாம் எல்லோ கலர் அடிக்கிறேன். எம்சில் நம்ம ஒயிட் எம்சில் யூஸ் பண்ணாலும் ஒருக்கா ஒயிட் கலர் வந்து நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும், கலர் நல்லா சூட் ஆகும். அப்போ தான் மொட்டுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். இந்த எதரில் படாமல், இந்த ஸ்டெம் மாதிரி இருக்க எதரில் படாமல் கொடுங்க. அப்படி பட்டதுனால் ட்ரை ஆன பிறகு நல்லா கொஞ்சம் டார்க் க்ரீனாக கொடுத்துக்குங்க. இந்த மொட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம்முக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தின் ஃப்ரெஷ்ஷாக வச்சு நீங்கள் கொடுங்க கலர். இந்த ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். பூவோட நடுவில் மட்டும் லேசாக வைக்க போகிறோம். நல்ல ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ப்ரெஷ் வச்சு டிப்பில் மட்டும் தொட்டுக்கிட்டு வைங்க. உள்ள கலர் அடிக்க போகிறதில்ல, லேசாக வந்து காமிக்க போகிறோம். இது வந்து நீங்கள் விருப்பப்பட்ட அந்த கலர்ஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி எல்லோ மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் விட்டுடலாம். ஒரு ஃப்ளார்க்கு வேணால் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கொடுங்க. அப்படி இல்லாட்டி மறுபடியும் அது ட்ரை ஆன பிறகு எல்லோ கலரையும் நீங்கள் கொடுத்துடலாம். ஆரஞ்சு கலர் கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம அப்போ அதை கொடுத்தது லேசாக தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது மேலே இந்த எல்லோ கலர், இந்த பூவோட எல்லோ கலரையே லேசாக அப்படி டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே லேசாக கலர் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ பூவுக்கு நடுவுலாம் நான் ஆரஞ்சு கலர் அடிச்சிட்டேன். நம்ம வந்து கருப்பு கலர் பானைக்கு அடித்தோம் இல்லையா, அது சில சமயம் வந்து விடுபட்டு போயிருக்கும். இல்லை இந்த இடம்லாம் வந்து நான் வந்து அடிக்க விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த கலர் வச்சு டச்சப் பண்ணிக்குவோம். இது வந்து வார்னிஷ். இது வந்து நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு, நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வார்னிஷ் எதுக்காக அடிக்கிறோம்னா பானையை வந்து இந்த ஷைனிங் கலர் வந்து கூட்டி கொடுக்கும். கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கும் பானைக்கு. பூவுக்கு அடிக்க வேண்டாம். இப்போ வந்து பூ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.